சுரா கஹஃபுடைய ஒன்பதாவது ஆயத்திலிருந்து இன்றைய தஃசீருடைய வகுப்பை நாம் ஆரம்பிக்கின்றோம் சென்ற பாடத்திலே நாம் முதலாவது ஆயத்திலிருந்து எட்டாவது ஆயத்து வரைக்கும் நாங்கள் சுறா கஹஃபுடைய ஆரம்ப வசனங்களை நாம் படித்தோம் இன்று ஒன்பதாவது வசனத்திலிருந்து நாம் இந்த சுறா கஹஃபுடைய தஃசீரை நாம் படிக்க இருக்கின்றோம் அல்லாஹ் சுப்ஹான் தாலா இதற்கு முன்னால் சூரா கஹுஃபிலே பூமியை அலங்கரித்திருக்கின்றோம் ஒரு சோதனைக்காக என்ற விடயங்களை அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது கேட்கின்றான் أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ وَالرَّقِيمِ كَانُوا مِنْ آيَاتِنَا عَجَبًا الله يقول نبي أَمْ حَسِبْتَ أَنَّ أَصْحَابَ الْكَهْفِ كُهَيْ وَاسِهِ الْأُرِيَةِ إنَّ سَمْبَوَتْتَيْ وَالرَّقِيمِ அதேபோன்று இந்த கொகைவாசிகளோடு இணைந்ததுதான் அர் ரகீம் என்ற சொல் அர் ரகீம் அர் ரகீம் என்றால் ஒரு கல்லிலே அவர்களுடைய பெயர்கள் பொறிக்கப்பட்டிருந்ததாகவும் அல்லது ரகீம் என்றால் ஒரு மலை அல்லது அந்த கொகை இருக்கக்கூடிய கணவாய் என்ற இந்த மூன்று கருத்துகள் ரகீபுக்கு இருக்கின்றது ரகீம் அல்லாஹ் கேட்கின்றான் அஸ்ஹாபுல் கஹஃப் ஒர் ரகீம் இவைகள் அஜபா எங்களுடைய ஆச்சரியமான செய்திகளில் உள்ளது என்று நபியே நீங்கள் நினைத்தீர்களா அதாவது அசாபுல் கஹப் கொகை வாசிகளுடைய சம்பவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்திலிருந்து தான் அல்லாஹ் தொடங்குகின்றார் இந்த ஒன்பதாவது வசனத்திலிருந்து தான் அல்லாஹ் அசாபுல் கஹ்புடைய சம்பவத்தை அல்லாஹ் தொடங்குகின்றார் ஏன் அல்லாஹ் ஆச்சரியமான சம்பவம் கானூமின் ஏனென்றால் இது மாத்திரமல்ல ஆச்சரியம் குகைவாசிகளை அல்லா இந்த ஆண்டுகள் தூங்க வைத்து அல்லா எழுப்பினார் அஜபு தான் ஆச்சரியம்தான் அல்லாஹ் கேட்கின்றால் இது மாத்திரமல்ல ஆச்சரியம் இதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா இதற்கு முன்னால வந்துச்சு இந்த பூமியை அலங்கரித்து இந்த பூமியை

இந்த பூமிக்கு மேல் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நாம் அழித்து ஜுருசா மண்ணோட மண்ணாக ஆக்குவோம் எவ்வளோ ஆச்சரியம் எவ்வளோ கட்டிடங்கள் எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ வீடுகள் எவ்வளோ வாகனங்கள் எவ்வளோ ஆச்சரியமானதெல்லாம் பார்க்குறோமா இல்லையா இது கூட மண்ணோட மண்ணாக மாறும் என்பது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் அல்லாஹ் சொல்கிறேன் நீங்க அசாபுல் கஹுஃபுடைய சம்பவத்தை கொகை வாசியலுடைய சம்பவத்தை ஆச்சரியமாக பார்க்காதீங்க அது மாத்திரமல்ல ஆச்சரியம் பெரிய ஒரு ஆச்சரியம் நடக்க இருக்குது உலகத்தில் என்ன ஆச்சரியம் கண்ணுக்கு முன்னால் விளங்கக்கூடிய இவ்வளோ உலகமும் அழிந்து மண்ணோடு மண்ணாக போகுது இதை சொன்னால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் சொல்கிறார் ஆகவே இந்த அஷாபுல் கவுஃப் கொகைவாசியல் என்பவர்கள் யார் அல்லாஹ் குர்ஆனிலே இருபதுக்கு மேற்பட்ட அஸ்ஹாபுகளை அல்லாஹ் சொல்லியிருக்கின்றார் அஸ்ஹாப் அரபியில் அஸ்ஹாப் என்று வரக்கூடிய அஸ்ஹாப் என்றால் தோழர்கள் என்று அறுத்து இப்போ குர்ஆனை சூரத்துல் ஃபாத்திஹாவிலிருந்து சூரத்துல் நாஸ் வரைக்கும் நீங்கள் சரியாக நோட்டமிட்டு ஓதும் பொழுது இருபதுக்கும் மேற்பட்ட அஸ்ஹாப் உதாரணமாக அஸ்ஹாபுர் ரஸ்ஸுடையவர்கள் ரஸ் என்ற கிணற்றை உடையவர்களுடைய சம்பவம் இரண்டாவதாக அஸ்ஹாபுல் ஐகா ஐகா வாசிகள் மூன்றாவதாக அஸ்ஹாபுல் ஹிஜிர் ஹிஜிர் வாசிகள் நான்காவதாக அஸ்ஹாபுல் மைமனா சுவர்க்கவாதிகள் ஐந்தாவதாக அஸ்ஹாபுல் மஷ்அமா இடது கூட்டத்தார் நரகவாதிகள் அஸ்ஹாபுல் உஹ்தூத் கிடங்கு வாசிகள் சூரத்துல் புரூஜில் அல்லாஹ் அஸ்ஹாபுல் ஜன்னா சுவர்க்கவாதிகள் அஸ்ஹாபுன்னார் எட்டாவது நரகவாதிகள் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் பாவித்த வார்த்தை என்ன அஸ்ஹாப் அஸ்ஹாப் இப்போ கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க மிச்சம் பேர் அஸ்ஹாபுல் ஜஹீம் ஜஹீமுடையவர்கள் அதே போலதான் பத்தாவதாக அஸ்ஹாபுல் கஹுஃப் கொகைவாசிகள் இதே போன்று அஸ்ஹாபு சபுத் சனிக்கிழமை வாசிகள் சனிக்கிழமையில் மீன் பிடிக்க போய் குரங்குகளாக மாற்றப்பட்டவர்கள் இதே போன்று அஸ்ஹாபுல் ஆராஃப் സുറത്തുൽ ആറാഫിൽ തണിയ ഇപ്പം നീ റമലാൻ വരെയത് കുറവാൻ ഓതു വിഞ്ഞ് അസ്ഹാബ് 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 എന്ന് വേറെ ഇടങ്ങളെ മാർക്ക് പണി ഓൾ വിലങ്കും അസ്ഹാബു മദിയൻ മദിയൻ വാസികൻ മദിയൻ എന്ന ഊരൈ ചേർന്നവർ അസ്ഹാബു മൂസ മൂസ അലൈഹി സ്വലാത്തുടേ അസ്ഹാബുകൾ അസ്ഹാബു സഫീന കപ്പൾ വാസികൾ അസ്ഹാബു സഈർ என்ற நரகவாதிகள் அஸ்ஹாபுல் கரியா ஊர்வாசிகள் அஸ்ஹாபுல் குபூர் கபர்ல உள்ளவங்க அஸ்ஹாபுல் யமீன் வலது கூட்டத்தார் அஸ்ஹாபுல் ஷிமால் இடது கூட்டத்தார் அஸ்ஹாபுல் யானை கூட்டத்தார் இலல் நேர் வழியின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் நேரான பாதையில் இருப்பவர்கள் என்று இருபத்தி மூன்று அசாபுகளை நான் உங்களுக்கு இப்பொழுது தந்தேன் அப்ப இருபதுக்கும் மேற்பட்ட இருபத்தி மூன்று அசாபுகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவுபடுத்திருக்கின்றார் இருபத்தி மூன்று அசாபுகளில் ஒரு அசாபு தான் யாரு அசாபுல் கஹ் பொங்கலுக்கு விளங்கும் குருவார் என்பது ஒரு கடல் எதிலும் தொங்கல் காண இல்லாத ஒன்று நான் குருவானை ஓதி முடிச்சிட்டேன் வாசித்து முடிச்சிட்டேன் என்று சொல்றதுக்கு யாரும் இல்லை எனக்கு எல்லாம் தெரியும் ஒருத்தருக்கும் உண்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அவ்வளோதான் அசாபுல் கஹ்